வணக்கம். இன்றைய செய்திகள் வாசிப்பது ஈஸ்வரன். ராணிப்பேட்டை மாவட்டம் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் வாலாஜா கிழக்கு ஒன்றியத்தின் சார்பில் தலைவர் கேப்டனின் பிறந்த நாள் விழா மிக சிறப்பான முறையில் கொண்டாடப்பட்டது. தேசிய முற்போக்கு திராவிட கழக வாலாஜா கிழக்கு ஒன்றிய செயலாளர் திரு பூபாலன் தலைமையில் மாவட்ட செயலாளர் பூட்டுத்தாக்கு நித்யா வரவேற்பு நல்க தேசிய முற்போக்கு திராவிட கழக தலைவர் கேப்டன் பிறந்த நாளை முன்னிட்டு நலத்திட்ட உதவிகளை மாநில துணை செயலாளர் எல் கே சுதீஷ் அவர்கள் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு ஏழை எளிய மக்களுக்கு தையல் இயந்திரம், வேட்டி, சேலை மற்றும் பிரியாணி பொட்டலங்கள் வழங்கி உதவியில் தட்சிணாமூர்த்தி ஒன்றிய பொருளாளர் தியாகராஜன், தசரதன், பெருமாள், மகேஷ், விஜயகுமார், அசோகன், தமிழரசன், கணபதி, வாலாஜா மேற்கு ஒன்றிய செயலாளர் சங்கர், ஆற்காடு கிழக்கு ஒன்றிய செயலாளர் எஸ் எஸ் பாபு, ஆற்காடு மேற்கு ஒன்றிய செயலாளர் புண்ணியகோட்டி, மாவட்ட கேப்டன் மன்ற துணை செயலாளர் சண்முகம், விவசாய அணி ஒன்றிய செயலாளர் சம்பத், சோளிங்கர் மேற்கு ஒன்றிய செயலாளர் யுவராஜ், விசாரம் நகர செயலாளர் மாலிக் பாஷா மற்றும் நகர ஒன்றிய பேரூராட்சி கிளை கழக செயலாளர்கள், தொண்டர்கள் கலந்து கொண்டு கேப்டன் பிறந்த நாளை வறுமை ஒழிப்பு தினமாக கொண்டாடி சிறப்பித்தார்கள். இதில் பொதுமக்களும் கலந்து கொண்டு கேப்டன் அவர்களுக்கு வாழ்த்து தெரிவித்தார்கள். அந்த நிகழ்ச்சி சிறப்பு செய்திக்காக ஈஸ்வரன். முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய தலைவர் புரட்சி கலைஞர் அவர்களுடைய பிறந்த நாளை ஒவ்வொரு ஆண்டும் வறுமை ஒழிப்பு தினமாக கடைபிடித்து வருகிற தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தான் உழைத்து சம்பாதித்த பணத்தை ஒரு பகுதி இன்று வரை ஏழை எளிய மக்களுக்கு வழங்குகிற ஒரே தலைவர் புரட்சி கலைஞர் டாக்டர் கேப்டன் அவர்கள் நமக்கு சொல்லி தந்த தாரக மந்திரத்தை இன்று வரை கடைபிடித்து ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்குகிறோம். கேப்டனுடைய பிறந்தநாளை முன்னிட்டு நம்முடைய ராணிப்பேட்டையுடைய மாவட்ட சார்பிலும் ஒன்றிய நகர ஊராட்சி ஒன்றிய கால சார்பிலும் நடைபெறும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வது மிக்க மகிழ்ச்சி எனக்கு. ஏன்னா இது நம்முடைய மாவட்டம், நம்முடைய மாவட்ட செயலாளர் நித்யா அவர்கள் ஒரு மாவீரன். ஒரு எந்த ஒரு நிகழ்ச்சியும் எடுத்தாலும் மிக சிறப்பாக செய்யக்கூடிய ஆற்றல் படித்தவர் நம்முடைய நித்யா அவர்கள். நேற்று காலையில் தான் என்ன கேட்டார், என்ன நீங்கள் வந்து ஒரு 10 நிமிஷம் வர முடிவாடி. நான் நித்யா கேட்டு எது வரைக்கும் நான் இல்லைன்னு சொன்னதே கிடையாது, எப்படி சொல்ல மாட்டேன்னு. நம்முடைய தலைவர் அவர்கள் பார்த்தீங்கன்னாக்க அவர் நடித்த காலத்திலிருந்து ரசிக மன்றமாக நம்ம கிட்டத்தட்ட 40 ஆண்டு ரசிக மன்றமாக இருக்கும் பொழுது நம்ம செய்த உதவிகளை பார்த்து தான் நம்ம கட்சி ஆரம்பிச்சு. நம்ம கட்சி ஆரம்பித்த பிறகு எல்லா கிராமத்திலையுமே நம்மளால் முடிஞ்ச உதவி நம்ம செய்திருக்கோம். கண்டிப்பாக கேப்டன் அவர்கள் நல்ல குணத்தில் வந்து நடைபெறுகின்ற உள்ளாட்சி செய்ததால் கண்டிப்பாக நம்ம தேசிய முற்போது அமோக வெற்றி பெறும் நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஆகையால் இங்கே வருகை தந்த அனைவருக்கும் நன்றி.